நேர்களே, நம்ம அடுத்ததாக கேட்க போகிற பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலை அஜித்குமார் பற்றி. அல்டிமேட் ஸ்டார், நெவர் கிவ் அப். ஸோ அவர் எப்பவுமே அவர் தான், அவருக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ல்டு லெவலில் அதிகமாக தேடப்பட்ட ஒரு நடிகராகவும் அவர் இருக்கார். அவரை பற்றி பேசினா வந்து ஒரு ஆஃப் அன் அவர்லாம் வந்து பத்தாது. அவ்வளோ விஷயங்களை சாதித்த மனுஷன். அதிகமாக வந்து கல்வி தகுதி கிடையாது, பெருசாக காலேஜ் கூட போகலை, ஆனால் வந்து உழைப்பால் மட்டுமே உயர்ந்தவர்னு அவருக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அதனால தான் மே 1 அன்னைக்கு பிறந்திருக்கிறாரு, உழைப்பாளர் தினம் அன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வந்து அவரை பற்றி சொல்லிட்டே போகலாம். பைக் ரைடர், கார் ரேசர், அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் டிரைவிங் லைசன்ஸ், அதாவது பைலட் லைசன்ஸ் வச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஆக்டரும் அவர் தான். இந்த மாதிரி வந்து அவருக்கு நிறைய பல முகங்கள் உண்டு. ரொம்ப இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, ரைஃபிள் கன் ஷூட்டிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதில் ஜாயின் பண்ணி நிறையா அச்சீவ் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, ட்ரிச்சில் நடந்த ரைஃபிள் கிளப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கிட்டத்தட்ட 4 கோல்டு 2 பிரான்ஸ் வாங்கியிருக்காருன்னா சும்மா இல்லைங்க. அதாவது சிஎஃப்பி மாஸ்டர் மென் டீம் இருக்கு இல்லையா, அதில் வந்து கோல்டு மெடல், அப்புறம் ஸ்டாண்டர்ட் டீம் மாஸ்டர் மென் அதில் வந்து கோல்டு மெடல், அப்புறமா 50 மீட்டர்ஸ் எஃப்பி மாஸ்டர் மென் அதில் கோல்டு மெடல், தென் ஸ்டாண்டர்ட் டீம் மாஸ்டர் மென்ல கோல்டு மெடல் ISSF இது ஆக்சுவலா, சரிங்களா. இதுக்கப்புறம் 50 மீட்டர்ஸ்ல பிரான்ஸ், ஸ்டாண்டர்ட் டீம் மென் டீம்ல திரும்பவும் பிரான்ஸ். அப்போ 4 கோல்டு 2 பிரான்ஸ் வாங்கியிருக்காருன்னா விளையாட்டு விஷயம் கிடையாது. நடிப்பையும் தாண்டி அவருக்கு பிரியாணி பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவரோட பிரியாணிக்கு நடிகர்கள் நயன்தாரால இருந்து பல நடிகர்கள் வந்து அவர் பிரியாணிக்கு வந்து அடிமைகள்னே சொல்லலாம். இயக்குனர் வெங்கட் பிரபு, விஷ்ணுவர்தன் உட்பட பல இயக்குநர்கள் வந்து அவர் வீட்டில் அப்பப்போ போய் பிரியாணி சாப்பிட்டு வருவாங்க. இது வந்து திரையுலகினருக்கு தெரிஞ்ச விஷயம், வெளியில தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய சர்வீஸ் ஓரியன்டாகவும் நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஸோ பல சிகரங்கள், பல சாதனைகள் தொட தல அஜித்குமார் அவர்களுக்கு இந்தியா பிரைட் சார்பாக வாழ்த்துக்கள்.